மனிதனே சமூகத்தின் உயிருக்கு நாடி, சமய மதங்கள் வளர்த்தன கடவுள்கள் கோடி. மனிதனே உலகத்தின் தலைவன், அவனே அனைத்துக்கும் மாண்புள்ள புலவன் என்ற உலோகாய சித்தரின் வரிகள் மனித குலத்தின் உயர்வினையும் ஆற்றலினையும் அழகுற எடுத்து காட்டுகின்றது. சோசலிசத்தின் இலக்கு தனி மனிதன்தான். தனி மனிதனின் சுதந்திர வளர்ச்சியானது அனைத்து மனிதர்களின் சுதந்திர வளர்ச்சியோடு பின்னி பிணைந்துள்ளது. இத்தகைய மனித குலத்தின் இலட்சியத்தை தமது எழுத்தாலும் நடைமுறையாலும் செயற்படுத்த முனைந்த 20ஆம் நூற்றாண்டு பெற்றுத்தந்த தலைசிறந்த தமிழ் இலக்கிய ஆய்வாளரும் தமிழ் இலக்கிய முற்போக்காளருமான பேராசிரியர் கானா கைலாசபதி பற்றிய சிறிய காணொலியினை தொகுத்து வழங்குவதில் தமிழ் மன்றம் சார்பில் பெருமிதம் அடைகின்றோம். 1933 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரில் இளைய தம்பி கனக சபாபதி, தில்லை நாயகி நாகமுத்து ஆகியோருக்கு மார்க்சிசத்தின் உச்சாகவும் தமிழ் வளர்ச்சியின் வித்தாகவும் கைலாசபதி பிறந்தார். இவர் யாழ்ப்பாண சமூகத்தினை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கைலாசபதி தனது ஆரம்ப கல்வியினை மலேசியாவின் விக்டோரியா இன்ஸ்டிடியூட்டில் கற்றார். தனது தந்தையார் ஒரு பட வரைஞராக காணப்பட்டதால் சித்திரத்தில் ஆர்வம் கொண்டவராகவும் சிறுவயதில் காணப்பட்டார். 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் 13ஆவது வயதில் இலங்கைக்கு திரும்பினார். பின் தமது இடைநிலை கல்வியை யாழ் இந்து கல்லூரியிலும் உயர்தர கல்வியை கொழும்பு ரோயல் கல்லூரியிலும் கற்று பட்ட படிப்பினை இலங்கையின் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கற்றார். அதே பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டத்தினையும் இங்கிலாந்தின் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தினையும் கற்றுத் தேர்ந்தார். கைலாசபதி யாழ் இந்து கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்த போது அவருக்கு மார்க்சிச தத்துவ அறிமுகம் கிடைத்தது. வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்ற கூற்றிற்கு இணங்க பள்ளி பருவம் முதல் தமக்கான பார்வையை தெளிவாகவும் தீட்சண்யத்துடனும் வளர்த்து கொண்டார். இது குறித்து அவரது ஆசிரியரில் ஒருவரான முனா கார்த்திகேசன் எழுதிய வரிகள் கவனத்தில் கொள்ளத்தக்கது. எனது வகுப்பு மாணவர்களில் பலர் பரலோகம் செல்வதற்காக சுழுவான வழியை கண்டுபிடித்தார்கள். அவர்களிடம் தேவாரம், திருவாசகம், பைபிள், குரான் இருக்கும். அவர்களுள் வித்தியாசமான ஒரு மாணவன் இருந்தான். அவன் சமூக விஞ்ஞான நூல்களை வைத்துக் கொண்டு பூலோகத்தை பார்க்க திளைப்பட்டான். அவர்களோ வானம் பார்த்த பூலோகவாசியானார்கள். இவனோ பூலோகம் பார்த்த சமூக விஞ்ஞானியானான். அந்த சுட்டி மாணவன் தான் கைலாசபதி. இதனூடாக பேராசிரியர் கானா கைலாசபதி இலக்கிய ஆய்வாளர் மட்டுமின்றி ஒரு மார்க்சிச முற்போக்காளர் என்பதும் திட்ட தெளிவாகின்றது. சிறு வயதிலிருந்தே சிறுகதை, கவிதை, நாடகம், இசை போன்ற பல துறைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். அக்காலத்தில் தமிழ்மணி, இந்து சாதனம், சுரபி, யுகம், வீரகேசரி முதலிய இதழ்களில் அவரது ஆக்கங்கள் வெளியாகின. கைலாசபதி மாணவராக கற்கை நெறியினை தொடர்ந்திருந்த காலத்தில் கான கணபதி பிள்ளை, வி செல்வநாயகம், சு வித்யானந்தன் முதலானோரிடம் இருந்து பல இலக்கிய அனுபவங்களையும் சமூக செயற்பாடுகளையும் கற்றுக்கொண்டார். 1957 காலத்தில் தினகரன் பத்திரிகையில் முதலில் உதவி ஆசிரியராகவும் பின்னர் மிக குறுகிய காலத்தில் பிரதம ஆசிரியராகவும் நியமிக்கப்பட்டார். இது இவரின் பத்திரிகை ஆற்றலை பறைசாற்றுகின்றது. தொடர்ந்து 1961 பத்திரிகை துறையிலிருந்து விலகி பேராதனை பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக நியமனம் பெற்றார். 1963 காலத்தில் கலாநிதி பட்டத்திற்காக வேண்டி இங்கிலாந்து சென்றபோது இவரது மார்க்சிச பார்வையை பலப்படுத்தியவர்களுள் பேராசிரியர் ஜார்ஜ் தாம்சன் முக்கியமானவர். இவரின் மேற்பார்வையின் கீழ்
தமிழ் கிரோயிக் போட்டி என்ற ஆய்வு ஏட்டினையும் சமர்ப்பித்தார். தக்க ஆதாரங்களுடனும் சமுதாய கண்ணோட்டத்துடனும் சங்க செய்யுள்களை கிரேக்க வாய்மொழி இலக்கியங்களுடன் ஒப்பு நோக்கி அப்பாடல்களின் பரவுத்தன்மை, மக்களின் எழுத்தறிவு, அவற்றின் உள்ளடக்கம், வடிவம் என்பவற்றினை ஆதாரமாக கொண்டு சங்ககால செய்யுள்களை வாய்மொழி இலக்கியம் என நிறுவினார். இவ்வாய்வு முயற்சி தமிழில் சங்க இலக்கியம் குறித்து புதிய பார்வைகளில் ஆய்வுகள் தோன்றுவதற்கு ஆதாரமாக அமைந்தது. பின்னர் 1964 தனது மாமன் மகளான சர்வமங்களத்தை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சுபமங்களா, பவித்ரா எனும் இரு புதல்வர்கள் கிடைக்க பெற்றார்கள். இவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் கைலாசபதியின் இலக்கிய ஆய்வுக்கு உறுதுணையாகவும் ஒத்தாசையாகவும் இருந்தார்கள். இவர் இலக்கிய ஆய்வாளராக மட்டுமன்றி சமூக ஆய்வாளராகவும் காணப்பட்டார். சான்றாக அண்மையில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியம் எனும் எல்லையற்று விரியும் அறிவுத்தளத்தில் இவரது கட்டுரையான கல்வியின் சமூகவியல் என்பதனூடாக இதனை அறியலாம். பேராசிரியர் கைலாசபதி பற்றி ஒரு தொகுப்புரையை வழங்குவதற்காக மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரியின் பெருமதிப்பிற்குரிய கௌரவ பீடாதிபதி எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இதுவரையில் தத்துவஞானிகள் உலகை வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். எமது கடமை அதனை மாற்றி அமைப்பது என்பது மார்க்சியத்தின் அடிப்படையாக உள்ளது. உண்மையிலேயே மனிதகுல வரலாற்றில் முரண்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருப்பதை பார்க்க முடியும். இந்த முரண்களிலே வர்க்க போராட்டமும் ஒரு முக்கியமான அம்சமாக அமைகின்றது. அந்த வகையில் இந்த சர்வ வியாபகமும் உள்ளிணக்கமும் கொண்ட மார்க்சிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வகையிலே இலக்கியம் படைப்பவர்கள் உலகில் காணப்படுகிறார்கள். அந்த வகையிலே பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் மார்க்சிய தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே தமது படைப்பு இலக்கியத்தை முன்வைத்தவராவார். உண்மையிலேயே அவருடைய ஆளுமையை இன்று இலக்கிய உலகம் மிகவும் வியந்து போட்டுக்கொண்டது. அவர் தனது பட்ட படிப்புக்காக, கலாநிதி பட்ட படிப்புக்காக மேற்கொண்ட ஆய்வு தமிழ் இலக்கியத்தில் வீரயுக பாடல்கள் என்பதாகும். இந்த ஆய்விலே சங்க காலத்து, குறிப்பாக சங்க காலத்தில் எவ்வாறு முரண்பாடுகள் நிலவியது என்பதை பற்றி மிக தெளிவான பார்வையோடு மார்க்சிய ஒளியுடன் அதை முன்வைத்துள்ளார். இத்தகைய ஆற்றலை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் கற்ற பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய உலகெங்கும் பிரசித்தி பெற்றிருக்கின்ற பேராசிரியர் ஜார்ஜ் தாம்சனை நாங்கள் மறக்க முடியாது. அவருடைய பங்களிப்பு, அவர்கள் குறிப்பாக பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை சரியான இலக்கியத்தை படைப்பதற்கும் மக்கள் இலக்கியத்தை முன்னிறுத்துவதற்குமாக பல்வேறு பணி செய்திருக்கிறார்கள். நான் அவருடைய ஆக்கமாகி இரண்டு நூல்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஒன்று மனித சாரம், இன்னொன்று மார்க்ஸ் முதல் மாசேதல் வரை என்பதாகும். மனித சாரத்திலே உழைப்பு எவ்வாறு மனிதனுடைய உடல், சிந்தனை, மொழி உள்ளிட்ட சகல அம்சங்களை மாற்றி அமைத்திருக்கின்றது என்பதை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறே மார்க்சியம் என்பது மனிதகுல வரலாற்றிலே சொத்துடைமைக்கும் பொருளுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை ஆய்ந்த அந்த காலத்திலிருந்து பல்வேறு எழுத்துக்கள், அதை பற்றியான ஆய்வுகள் நடைபெற்றன. அவற்றை தொகுத்து தன்னுடைய மேதாவிலாசத்தை, என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவாறு மார்க்ஸ் அந்த விடயத்தை தொகுத்தளித்திருந்தார்கள். அந்த வகையில் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தான் பணியாற்றிய யாழ் பல்கலைக்கழகத்திலே பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளை சரியான முறையில் சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் விமர்சனத்தை முன்வைப்பதற்குமான ஒரு பயிற்சி வழங்கியிருந்தார். அதிர்ஷ்டவசமாக எனக்கு யாழ் பல்கலைக்கழகத்திலே கற்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த வேலைகளில் அவருடைய ஆளுமை கண்டு நான் வியந்து போயிருக்கின்றேன். அவர் பொதுவாக இலக்கியத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி எவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்வது, எழுதுவது என்பது பற்றி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே விரிவுரையாற்றுவார். எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு இருக்கிறது. இலக்கியத்தின் சமூக கட்டுப்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேருரையை ஒரு முறை நிகழ்த்தியிருந்தார். அதிலே
அரசாங்கம் அல்லது வேறு எந்த இராணுவ நிலைகளிலிருந்து இலக்கியவாதிகளையோ இலக்கியத்தையோ கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அதை மீறி அது மக்கள் இலக்கியம் மக்கள் ஊடாக செல்லும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே எனக்கு காப்போத உயர்தரம் கற்கும் போதே பாரதி மீது மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது. பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் பாரதியினுடைய பாடல்களை மிக ஆழமான பார்வைக்கு உட்படுத்தியவராகும். கைலாசபதி அவர்கள் யாழ்ப்பாளத்திலே கல்வியை கடமையாக்கிய போது அங்கு இயங்குகின்ற தேசிய கலை இலக்கிய பேரவையினோடு இணைந்து ஒரு ஆய்வுத் தொடரை நடத்தினார். குறிப்பாக பேராசிரியர்கள் இளம் மாணவர்கள் ஆகியோர் பாரதியினுடைய பல்வேறு விடயங்களை ஆய்வுப் பொருளாக கொண்டு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கான அந்த வழிவகைகளை ஏற்றுத்தந்தார்கள். மிகப்பெரிய ஒரு முயற்சியாக அது நடைபெற்றது. பாரதியை மிகவும் சரியான முறையில் விளங்கிக் கொள்வது எவ்வாறு என்பது குறித்து அங்கே வந்து பங்கேற்றியவர்களும் அந்த நிகழ்ச்சிகளிலே வந்து கலந்து கொண்டவர்களும் வெவ்வேறு விடயங்களை குறிப்பாக பாரதியை பற்றி ஆழமான விடயங்களை தெரிந்து கொள்ள அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. உண்மையிலேயே எனது கட்டுரை கூட அவர் மிகவும் சரியான முறையை நெறிப்படுத்தியிருந்தார்கள். பாரதியினுடைய பாடல்களிலே ஊடாக அவருடைய எழுத்துக்கள் ஊடாக கல்வி சிந்தனை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பது பற்றி நான் எழுதியிருந்தேன். உண்மையிலே அவர் வழிநடத்தியிருந்தார். அத்தகைய சிந்தனை இன்றைய சூழலிலே எந்த அளவுக்கு மக்களுடைய மக்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கும் செயற்படுவதற்குமாக எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கின்றது என்பது குறித்து நீ எழுதுமாறு என்னை பறித்திருந்தார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற போது அவருடைய வேதாவிலேசம் அவரது ஆற்றலை நாங்கள் இன்றும் பார்க்கின்றோம். அவருடைய நூல்கள் ஊடாக அவர் எழுதிய பல நூல்களிலே நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் மக்கள் இலக்கியத்தை மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்துவது எப்படி என்பதை குறித்து அது எந்த ஒரு கட்டுரையாக இருந்தாலும் எந்த ஒரு ஆக்கமாக இருந்தாலும் அவர் வெளிப்படுத்தி என்பதை பார்க்க முடியும். அந்த வகையிலே ஒரு பரம்பரையை உருவாக்கியிருந்தார். இத்தகைய பொதுவாக மார்க்சிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு இலக்கியத்தை படைப்பது விமர்சனத்தை முன்வைப்பது என்பது குறித்து அவரது கற்ற மாணவர்கள் இன்னும் கூட நாள் உலகம் முழுவதும் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர் தற்செயலாக அவர் ஏற்பட்ட குருதி புற்று நோய் காரணமாக இருந்தது மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் இழப்பாக அமைந்துவிட்டது. உண்மையிலே அவர் தொடர்ந்து இன்று வரை பணியாற்றி இருக்கிறாரே ஆனால் தமிழ் இலக்கியத்தின் சிறந்தே ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்தது. குறுகிய தேசியவாதமாக இருக்க தமிழ் தேசியம் நான் நினைக்கின்றேன் ஓரளவுக்கு பலவீனமடைந்து மக்கள் இலக்கியத்தை எவ்வாறு படைப்பது ஏழை இனங்களோடு எப்படி இலங்கி வாழ்வது என்பது குறித்த இலக்கியத்தை படைப்பது ஊடாக ஒரு சிறந்த ஒரு சூழலை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பார்கள். உண்மையிலேயே பேராசிரியர் கைலாசபதியை குறித்து ஒரு நிகழ்ச்சியை யாரும் நடத்தியவர்களே ஆனால் அல்லது பேராசிரியர் கைலாசபதியை குறித்து யாராவது கற்று எழுதுவார்களே ஆனால் அவருடைய அவர் வரித்து கொண்ட பார்வை அதாவது சர்வ வியாபகமும் உள்ளிணக்கம் கொண்ட மாசிய தத்துவத்தை எவ்வாறு அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை சரியான முறையிலே வெளியில் கொள்ள தவறு கொடுத்து நினைக்கிறேன் பாரத அவருடைய ஆட்டங்களை மேலோட்டமாக பார்ப்பதன் மூலமாக அவருடைய ஆட்டலை எடைபெற முடியாது. அவர் மொழியிலே சொல்லியிருக்கின்றார் ஒரு மார்க்சியவாதியை நாங்கள் எவ்வாறு அடையாளம் காணலாம் என்று சொன்னால் அவர் இயற்கைவியல் என்று சொல்லக்கூடிய மாற்றமடையக்கூடிய சகலம் மாற்றமடையக்கூடிய இயற்கைவியலையும் அதே மாதிரியாக வர்க்க போராட்டத்தையும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை வைத்துக் கொண்டுதான் ஒரு இலக்கியவாதி எது யாருக்காக இலக்கியம் படைக்கின்றார் என்பது பற்றி தீர்மானிக்க முடியும். இன்றும் கூட இலக்கியத்தை படைப்பவர்கள் இலக்கியத்துக்காகத்தான் இலக்கியம் படைக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு போக்கு நான் கொண்டிருந்தேன். அவருடைய பாடுபொருள்லாம் மக்களுக்கு இருந்து அப்பாற்பட்ட கற்பனைவாதமாக அது பிற்போக்குத்தனமானதாக இருக்கும். ஆனால் உண்மையிலே ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இன்னொரு விவாதம் தான் இலக்கியம் மக்களுக்காக படைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் தான் மக்கள் பாடல்கள் அல்லது நான் சொன்ன நாட்டார் பாடல்கள் அனைத்துமே மக்கள் இலக்கியத்தை முன்னிறுத்துகின்ற அம்சமாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த பேராசிரியர் கைலாசபதியை சிந்திக்கின்றவர்கள் அதை பற்றி எழுதுகின்றவர்கள் இன்று இருக்கக்கூடிய சூழலிலே இந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தை உலகம் முகம் வியாபித்து இருக்கின்ற தத்துவத்தை தன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட அதே வேளையிலே அந்த மக்கள் யார் சார்ந்தவர் எழுதுகின்றாரோ அந்த மக்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கும் செயற்படுவதற்குமாக ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் செயற்படுவார்களே ஆனால் அதுதான் பேராசிரியர் கைலாசபதிக்கு நான் சேர்த்துக்கு நன்றி கடனாக அமையும். உண்மையிலே அவர் எதிர்பார்த்தது இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையே சமத்துவம் உழைக்கும் மக்களுக்கான விடுதலை சர்வதேச ரீதியாக எல்லோரும் ஒன்றாக இருந்து செயற்படக்கூடிய ஒரு ஒரு நிலைமை தான் அவர் அநேகமாக அவருடைய எழுத்துக்களே காணப்பட்டது. ஆகவே அந்த நிலைமையை உருவாக்குவதற்கு யாரேனும் பங்களிப்பு செய்வார்களே ஆனால் அதை அப்படி சிந்திப்பார்களே ஆனால் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வார்கள் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள். அது பேராசிரியர் கைலாசபதியை புரிந்து கொள்வதால் அவர் சார்ந்திருக்கின்ற அல்லது அவர் மிகவும் இணைந்து பணியாற்றிய தேசிய கலை இலக்கிய பேருடைய தொடர்ச்சியான செயற்பாடுகள் அல்லது அவர் எழுத்துக்களிலே புதைந்திருக்கின்ற மக்கள் சார்ந்த கருத்துக்களை சரியான முறையிலே நாங்கள் உள்வாங்கி தெளிவுபடுத்திக் கொண்டோமே ஆனால் அதன் பயன் மிக அதிகமானதாக அமையும்.
கிருமலே பேராசை கைலாசபதி அவர்கள் ஏன் கூற வேண்டும் என்பதற்கு அப்பால் அவர் எந்த உலகத்தை காண்பதற்கு விரைந்தாரோ, எவ்வகையான சமூகத்தை படைப்பதற்கு விரும்பினாரோ, எந்த வகையான இலக்கியங்கள் எழ வேண்டும் என்று நினைத்தாரோ, அத்தகைய இலக்கியங்களை படைப்பதன் மூலமாக நாங்கள் முன்சிடுவோமே, ஆனால் அதன் பயன் மக்களுக்காக என்பதாக மாறி அமையும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் பேராசிரியர் கைலாசபதியினால் எழுதப்பட்ட நூல்களாக இரு மகாகவிகள், 1962 பண்டைய தமிழர் வாழ்வும் வழிபாடும், 1966 தமிழ் நாவல் இலக்கியம், 1968 தமிழ் கிரோயிக் போட்டி, 1968 ஒப்பியல் இலக்கியம், 1969 அடியும் முடியும், 1970 கவிதை நயம், இ முருகையனுடன் இணைந்தெழுதியது, 1970 இலக்கியமும் திறனாய்வும், 1972 பாரதி நூல்களும் பாடபேத ஆராய்ச்சியும், 1973 மக்கள் சீனம் காட்சியும் கருத்தும் திருமதி கைலாசபதியுடன் இணைந்து எழுதியது, 1979 சமூகவியலும் இலக்கியமும், 1979 திறனாய்வு பிரச்சினைகள், 1980 நவீன இலக்கியத்தின் அடிப்படைகள், 1980 இலக்கிய சிந்தனைகள், 1983 பாரதி ஆய்வுகள், 1984 The Relation of Tamil and Western Literature, 1984 ஈழத்து இலக்கிய முன்னோடிகள், 1986 ஒன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், 1986 ஒன் பாரதி, 1987 சர்வதேச அரசியல் நிகழ்வுகள், 1992 முன்னுரைகள், 2004 நாவலர் பற்றி கைலாசபதி, 2005 தமிழ் வீரநிலை கவிதை, மொழிபெயர்ப்பு பேராசிரியர் கு பே பாலசுப்ரமணியம், 2006 தொடர்ந்து பேராசிரியர் கைலாசபதி தன் வாழ்நாளில் வகித்த பதவிகளாக 1957 தொடக்கம், 1961 வரை தினகரன் உதவி ஆசிரியர், பிரதம ஆசிரியர், 1961 தொடக்கம், 1962 வரை பேராதனை பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளர், 1974 கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இந்து நாகரிகத்துறை தலைவர், 1974 தொடக்கம், 1977 வரை ஜாழ் பல்கலைக்கழக பேராசிரியர், முதலாவது வளாக தலைவர், 1977 அதிதி பேராசிரியர், சுயோவா பல்கலைக்கழகம் அமெரிக்கா, 1978 அதிதி பேராசிரியர், கலிபோர்னியா பல்கலைக்கழகம் அமெரிக்கா, 1978 தொடக்கம், 1982 வரை கலை பீடாதிபதி, யாழ் பல்கலைக்கழகம். 1970 யுனெஸ்கோவுக்கான தேசிய ஆணைக்குழு, 1970 இலங்கை பாடநூல் ஆலோசனை குழு, 1973 இலங்கை பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு ஆய்வுக்கழகம், 1973 இலங்கை வானொலி தமிழ் நிகழ்ச்சி ஆய்வுக்குழு, 1972 தொடக்கம், 1976 வரை தலைவர், இலங்கை பல்கலைக்கழகத்தின் இலக்கிய குழு, நாட்டியக்குழு.
இவ்வாறு தமிழ் இலக்கிய ஆய்வாளராகவும் சமூக விழிப்புணர்வு நோக்காளராகவும் தன்னகத்தே பல்வேறு ஆளுமை உள்ளீடுகளை கொண்டிருந்த பேராசிரியர் கைலாசபதி 1982 டிசம்பர் 6 சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். இவரது இழப்பு 20ஆம் நூற்றாண்டு தமிழியல் ஆய்வுத்துறையில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். கைலாசபதி எமை விட்டு நீங்கினாலும் அவரினால் விதைக்கப்பட்ட சமூக மாற்றுக் கொள்கைகள் இன்றும் எம்மத்தியில் நீங்கா நினைவுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஊனுடம் பெய்தாலும் புகழுடம்பு அழிவதில்லை.